கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன், அரிசி மாவு வந்து 1.5 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா அது 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இப்ப இதெல்லாமே வந்து லைட்டா தனி தெளிச்சுக்கலாம். இங்க பாருங்க, நான் அப்படிதான் தெளிச்சுக்கதான் போறேன். இந்த மாதிரி தெளிச்சு இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, உப்பு போட்டி அதுல இருந்துச்சா போட்டுடமே இருந்துச்சு 1/2 ஸ்பூன் உப்புன்னு சொன்னேன். சரி, வேற உப்பு மறந்துட போறேன். அதெல்லாம் கரெக்டா போட்டுருவேன். என்ன சூடாயிடுச்சு போற, சூடாகட்டும், நல்லா சூடாகணும். எதனால அப்படின்னா, இந்த பாவக்காயில வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் பச்சரிசி மாவும் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து உதிராம அப்படியே மாவா போகாம அதுலயே நல்லா புடிச்சுக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணிருக்கோம். சூப்பர், நல்லா இந்த மாதிரி பேஸ்டா இருக்கும். எப்படி இருக்கு பாத்தீங்களா, அடிபொளி. இப்ப இந்த பாவக்காய ஒவ்வொன்னா எடுத்து வச்சு இந்த மாதிரி மசாலாவில் நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம இந்த ஆயில்ல போட்டு இப்ப பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன் ஒண்ணு ஒண்ணா போடுற, அப்படிதான் பண்ணுமா? கொஞ்சம் முத்திர பாவக்காய் நினைக்கிறேன், கொஞ்சம் பெருசா பெரிய பாவக்காய். நீங்க பிஞ்சு பாவக்காய் வாங்குங்க, பிஞ்சு பாவக்காயில கசப்பு அவ்வளவா இருக்காது, முத்திர பாவக்காயில கொஞ்சம் கசப்பு அதிகமா இருக்கும். நல்ல சூப்பரா இருக்கு. நம்ம நல்லா எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருவோம். பொரிச்சு எடுத்துட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிடலாம். இதே மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட கசப்பு தெரியாது, நல்லா முறுமுறுன்னு இருக்கனால ஈஸியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிடாதவங்கலாம் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாபா, அதுக்கு நாளைக்கு என்ன டிஃப்ரெண்டான ரெசிபி செய்யலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க.